தீயா சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கு ஆல்ரெடி எட்டு டீமுக்கும் சொந்தக்காரவங்க யாரு அப்படிங்கற விஷயம் நமக்கு தெரியும் பட் ஒன்பதாவதா ஒரு டீம் வரப்போகுது அப்படிங்கற பட்சத்துல அந்த டீமை யார் வாங்க போறா அப்படிங்கற கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆயிட்டு இருக்கு ஒன்பதாவதா போற அந்த டீம மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் வாங்க போறாரு இல்ல இல்ல பாலிவுட் ஸ்டாரான சல்மான் கான் வாங்க போறாரு அப்படின்னு பல விதமான ரூமஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சோ நெக்ஸ்ட் இயர் நடக்க போற ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவதா வரக்கூடிய அந்த டீம் பத்தின டீடைல்ஸ் அண்ட் அதை யாரும் வாங்க போறாங்க நெக்ஸ்ட் சீசன்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு போர்ட் ஆஃப் கிரிக்கெட் இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாலொழிய அது வரைக்கும் ரூமர்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துட்டு தான் இருக்கும் அண்ட் சமீபத்துல நடந்த ஐபிஎல் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்டிய பொறுத்த வரைக்கும் லாஸ்டா நடந்த டெல்லி கேபிடல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடந்த ஃபைனல் மேட்ச் அன்னைக்கு மோகன்லால் துபாய்க்கு வந்திருந்தாரு ரூமருக்கு தகுந்த மாதிரி அவரும் அந்த மேட்ச் பாக்குறதுக்காக நேர்ல வந்ததுனால அந்த ஒன்பதாவதான் வரப்போற அந்த டீமை மோகன்லால் தான் கண்டிப்பா வாங்க போறாரு அப்படிங்கிற ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனா இந்த ரூமர்ஸ்ல வரதுக்கு முன்னாடியே ஐபிஎல் மேட்ச பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்று காரணமாக கிரிக்கெட் ரசிகர்களை அனுமதிக்கல சோ டிக்கெட்ஸ் விற்கல லாபமும் வரல கூடுதலா ஐக்கிய அரபு அமீரகத்துல இந்த மேட்சஸ் எல்லாம் நடத்தினதுனால அதிகப்படியான நஷ்டம் மட்டும்தான் வந்துச்சு போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு இந்த நஷ்டத்தை ஈடு நெக்ஸ்ட் இயர் இந்த நஷ்டம் ஏற்படாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எட்டு டீம்ஸோட சேர்ந்து இன்னும் ரெண்டு டீம்ஸ் சேர்த்தாதான் ஓரளவு லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு பிசிசிஐ யோட ஹெட் ஆன கங்குலி தரப்புல சொல்லப்பட்டதாவும் சில செய்திகள் பரவச்சு ஆனா இப்ப ஒன்பதாவதா குஜராத் அணியை சேர்க்க போறதாவும் அந்த டீம் வாங்குறதுக்காக மோகன்லால்

ஒன்பதாவது ஒரு டீம் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா போயிருக்காங்களா எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு சீக்கிரமாவே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாரு கங்குலி அப்படின்னு இப்ப பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைஞ்சிருக்க இருக்க